வர்ணஜாலம் வியூவர்ஸ், இன்னைக்கு எந்த படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்து தனிந்தது காடு எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. ஆமாங்க, கூல் சுரேஷ் எவ்வளவோ படத்துக்கு இதை சொல்லிருக்காரு, இன்னைக்கு அவர் உடமே ரிலீஸ் ஆகிருக்கு. சோ வெந்து தனிந்தது காடு படத்தோட மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பாக்க போறோம். சிம்பு, ஏஆர்ஆர் அண்ட் கௌதம் மேனன் காம்போல மூணாவது படமா ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் வெந்து தனிந்தது காடு. சோ தியேட்டர்ல இவங்களோட ஒரு காம்போ மேஜிக் பண்ணிருக்குன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். படத்தோட ஒன் லைன் என்னன்னு பாத்தோம்னா, மும்பைக்கு சாதாரண ஒரு பரோட்டா கடையில வேலை பார்க்க போற முத்து வீரன் எப்படி முத்துபாயா மாறாரு அப்படிங்கறதா படத்தோட ஒன் லைன். தமிழ் சினிமாவில சாதாரண மனுஷனா இருந்து கேங்ஸ்டரா மாறுற பல கதைகளை பாத்திருக்கோம். உலக நாயகனோட நாயகனா இருக்கட்டும், தலைவரோட பாட்சாவா இருக்கட்டும், தனுஷோட ஜெகமே தந்திரம், புதுப்பேட்டை, இந்த மாதிரியான படங்கள் வரிசையில சிம்புவோட வெந்து தனிந்தது காடு படமும் ஆட் ஆகிருக்கு. ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு இருந்தா கூட, சிம்புவோட யதார்த்தமான நடிப்பு அண்ட் கௌதம் மேனனோட ஸ்டோரி டெல்லிங் வித்தியாசமா இருக்கு. அண்ட் படம் ஸ்லோவா போனாலும் லாகா இருந்தாலும் அதை தாங்கி பிடிச்சிருக்க ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக்னு படத்துக்கு பெரிய பிளஸ் ஆவே அமைஞ்சிருக்கு. சோ வெந்து தனிந்தது காடு படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத விரிவான ரிவ்யூவை வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம். திருநெல்வேலியில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு நல்ல படிக்கிற பையனா தான் சிம்பு இருக்காரு. அவங்களோட அம்மாவுக்கு எப்படியாச்சும் சிம்புவை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாச்சி கிட்ட ஹெல்ப்பும் கேக்குறாங்க. அந்த அண்ணாச்சி மூலமா தான் மும்பைக்கு போறாரு சிம்பு. அங்க ஒரு பரோட்டா கடையில வேலை பாக்குறாரு. வேலை பார்த்தது மட்டும் இல்லாம அவரு கூட வேலை பாக்குறவங்கள வரிசையா கொலை பண்றாங்க. சோ அதனால அவரை தற்காத்துக்கிறதுக்காக ஊர்ல இருந்து எடுத்துட்டு போற துப்பாக்கியை எடுக்கிறாரு சிம்பு. சோ அந்த துப்பாக்கி எடுக்கிற தருணத்துலதான் முத்து வீரன் முத்துபாயா மாறுறாரு, அதாவது கேங்ஸ்டரா மாறுறாருங்க. அது மட்டும் இல்லாம கேங்ஸ்டரா மாறி மும்பையவே அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. 19 வயசு பையனா வரணும்னு கௌதம் மேனன் கேட்டதுமே சிம்பு எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம அப்படி அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காருந்தாங்க சொல்லணும். பயங்கரமான ஒரு பாடி டிரான்ஸ்பர்மேஷன். ஏன்னா அவருக்கு இவ்வளவு வயசு ஆகுதுன்னு சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க, அப்படியே ஒரு 19 வயசு பையன் மாதிரியும் நடிச்சிருக்காரு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மும்பை போனதுக்கு அப்புறமா அவருக்கு வயசாகிறத அப்படியே பயங்கரமா காமிச்சிருக்காங்க. அண்ட் யங்ஸ்டரா இருக்கக்கூடிய சிம்புவை அப்பாவியா காமிச்சிட்டு பரோட்டா கடைக்கு போனதுக்கு அப்புறமா கேங்ஸ்டரா மாறும் போது அவரோட சேஞ்சஸையும் சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஜிவிஎம் படம்னாலே லவ் ஸ்டோரி இல்லாம எப்படி இருக்கும், இந்த படத்திலயும் சிம்பு தன்னை விட சீனியரான அவங்க சித்திய லவ் பண்றாரு. இந்த படத்திலயும் கௌதம் மேனன் ஹீரோயினா ஆஸ் யூஷுவல் சூப்பரா காமிச்சிருக்காரு. ஹீரோயின் ரோல அவர் எந்த அளவுக்கு பிளே பண்ண சொல்லிருக்காரோ பக்காவா பிளே பண்ணிருக்காங்க. சிம்பு இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் தான் மாநாடு. அவரு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. சோ இந்த படம் வேற லெவல்ல ஹிட் அமைஞ்சது. சோ அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்னாலேயே வெந்து தனிந்தது காடும் பயங்கரமா இருக்கும் சொல்லி அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம சாதாரண சினிமா ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. லவ் ரொமான்ஸ் மட்டும் வராது, ஆக்ஷனும் வரும்ன்றத இந்த படம் ப்ரூவ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கொஞ்சம் அதிகமான ஆபாச வார்த்தைகள் இருக்கறனால சென்சார் போர்டு நிறைய இடத்துல மியூட் பண்ணிருக்காங்க. மலையாள கேங்ஸ்டர் கும்பலுக்கும் தமிழ் அண்ணாச்சி கேங்ஸ்டர் கும்பலுக்கும் நடக்கிற கேங் வாரதான் சூப்பரா சீன் பை சீன் காமிச்சிருக்காரு கௌதம் மேனன். ஒரு அடியாளா இருக்க சிம்பு எப்படி ஒரு கேங்ஸ்டரா மாறுறாரு அப்படிங்கறதா இந்த வெந்து தனிந்தது காடோட பார்ட் வந்து சொல்லிருக்காரு. அண்ட் படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தோம்னா, நம்ம ஏஆர்ஆர் தான். அவரோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே பயங்கர டாப்பா இருந்திருக்கு படத்துல. ஸ்டார்டிங் சீன்ஸே ரொம்ப ஸ்லோவா நகர்றப்போ அதை தூக்கி பிடிச்சிருக்கிறது நம்ம ஏஆர்ஆரோட மியூசிக் தான். என்னதான் இருந்தாலும் கௌதம் மேனன் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல சொதப்பிடுறாரு. சோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே சிம்பு தான் படத்தை தூக்கி நிறுத்துறாரு. ஹீரோயினும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை ரொம்பவே பக்காவா முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில மறுபடியும் ஒரு கேங்ஸ்டர் படமா ரிலீஸ் ஆகிருக்கிறதா வெந்து தனிந்தது காடு. அதே துப்பாக்கி சத்தம், ரெண்டு கோஷ்டி மோதல், டவுனுக்குண்டான பில்டப்னு பல படத்துல பார்த்து குளிச்சு போன கதையா இருந்தாலும் கூட, மாநாடு படத்துக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷனோடு தான் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வந்தாங்க. ஆனா மாநாடு கொடுத்த ஃபுல்ஃபில்னஸ் இந்த படம் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 50-50 தான். பொதுவாவே கௌதம் மேனனுக்கு ஒரு கருத்து இருக்கு, அதாவது என்னன்னா அவர் கிளைமேக்ஸ சரியாவே முடிக்க மாட்டாரு, சொதப்பிடுவாரு அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரியே பார்ட் டூக்கு லீட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே கிளைமேக்ஸ சூப்பரா சொதப்பிருக்காரு கௌதம் மேனன். என்னதான் இருந்தாலும் படம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கணும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்கா இருக்கணும், கிளைமேக்ஸ் சுத்தமா சொதப்பலா இருக்கு, சிம்புவோட நடிப்புக்காக பாக்கலாம் ஆடியன்ஸோட கருத்தா இருக்கு. சிம்புவை பத்தி சொல்லணும்னா, அவரோட பாடி டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அப்புறமா இதுவரைக்கும் அவர் எந்த படத்திலயும் கொடுக்காத ஒரு சேஞ்சஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. தன்னோட யதார்த்தமான நடிப்பு, அவரோட எஃபர்ட் அண்ட் வித்தியாசம் தெரியணும்ன்றதுக்காகவே ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருக்காரு. சோ கண்டிப்பா சிம்பு ஃபேன்ஸ்க்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட்னே சொல்லி ஆகணும். எந்த அளவுக்குன்னா அவரோட பேர் டைட்டில் கார்டுல வந்ததும் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர குஷி ஆகி தெரிய விட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த நேரத்துல எல்லாம் அப்ளாஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு பரோட்டா கடையில வேலை பார்த்துட்டு இருக்க முத்து வீரன் அப்படியே அந்த துப்பாக்கி எடுத்துட்டு கேங்ஸ்டரா மாறுறப்ப இன்டர்மிஷன் சீன்ஸ் எல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸா பயங்கரமா ஆர்ப்பரிச்சிருக்கு. இப்படி படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும் இதற்கிடையே
துறையில கொஞ்சம் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க. அதாவது பொதுவாவே ஜகமே தந்திரத்திலயும் இதே மாதிரிதான் தனுஷ் ஒரு பரோட்டா கடையில வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அதே மாதிரி லண்டன் போய் கேங்ஸ்டரா மாறுவாரு. சோ அவரை பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ரெண்டு கதையும் வேற வேற. பொதுவாவே கௌதம் மேனன் கிட்ட ஒரு ஸ்டைலிஷ்னஸ் இருக்கும், அது இந்த படத்துல பக்கவா இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்காத தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கௌதம் மேனன் சிம்பு வச்சு எடுத்த புதுப்பேட்ட படம் தான் இது அப்படின்னு சொல்லி வம்பெடுத்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்க முடியும்.